ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி சீரியல் நடிகை மகாலட்சுமி அவங்களும் தயாரிப்பாளர் ரவீந்திரன் அவங்களும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நல்லபடியா இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இதனால எல்லாருமே அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல விஷயம் நடந்தா பொதுவாவே ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதே போல இவங்களை பத்தியும் தவறான கருத்துக்களை எல்லாரும் பதிவிட்டு இவங்களுடைய மனதை ரொம்பவே நோக்கடிக்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரை பத்தி யாரெல்லாம் தவறா கருத்துக்களை பதிவிடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்ப வர வர அவங்க நிறைய கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய போஸ்ட் போஸ்ட் எல்லாம் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க மாறி மாறி அவங்களுக்குள்ள இருக்கிற காதலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த ஒவ்வொரு போஸ்ட்லயுமே அவங்க ரெண்டு பேரும் லவ் யூ அம்மோ லவ் யூ புருஷா அப்படிங்கிற மாதிரி தான் பதிவிட்டு இருக்காங்க இதை பார்த்து இன்னுமே நிறைய பேர் இதை வச்சு மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை வச்சும் இவங்க ரெண்டு பேரை வச்சு தேவையில்லாத கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க ஆனா திருமணம் ஆனப்பவே பாத்தீங்கன்னா யார என்ன சொன்னா என்ன எங்களோட வாழ்க்கை நாங்க சந்தோஷமா வாழ போறோம் நாங்க தான் வந்துட்டு பதிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள இருக்கிற காதல ஒருத்தருக்கு ஒருத்தரும் ரொம்பவே அழகா ஒரு போஸ்ட் வழியா பகிர்ந்துகிட்டாங்க மகாலட்சுமி இப்ப சொல்லியிருக்காங்க ரவீந்தர் அவரு மகாலட்சுமி அவங்களுடைய இதயத்தை திருடிட்டாங்களாம் சோ அவங்க வந்துட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு போஸ்ட பதிவிட்டதுனால இதுக்கும் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க அதுக்கு ரவீந்தர் அவரும் அதுக்கு ரவீந்தர் அவர் சொல்லியிருக்காரு அதாவது என்னோட இதயத்தை வச்சுட்டு தான் உங்க இதயத்தை நான் திருடி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க இப்படி எல்லாம் வந்துட்டு காதல் பதிவுகளை நிறையவே தான் நிறைய பேர் கடுப்பாகி இவங்களை திட்டிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இந்த விஷயங்கள்ல இருந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா யாரும் என்ன சொன்னாலும் என்ன வேணா பேசிக்கோங்க அதை பத்தி எங்களுக்கு கவலையில எங்களோட வாழ்க்கையை நாங்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்க வந்து இனி எங்களோட வாழ்க்கையில அடுத்த பயணத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண இருக்கோம் இவ்வளவு நாள் எங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ எவ்வளவோ பிரச்சனைகள் சச்சிகள் எல்லாமே சந்திச்சிருப்போம் ரொம்பவே பிரச்சனையாக போயிட்டு இருந்த வாழ்க்கையில இப்ப ஒரு அழகான மாற்றம் வந்திருக்கு இனி எங்களோட வாழ்க்கையை மட்டுமே நாங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ இருக்குன்னு சொல்லலாம் நிறைய புகைப்படங்களும் பதிவிடுறாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக அவங்களுடைய குடும்பத்தோட இருக்காங்க ஆனால் இதுக்கு நிறைய பேர் வாழ்த்துகளை சொன்னாலும் இன்னும் சில பேர் அந்த கோவத்தில் அவங்கள திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க எதுக்காக திட்டுறாங்கன்னே தெரியாது பொதுவாகவே சமூக வலைதளம் அப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ் வரதாக செய்யும் இதையும் தாண்டி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க ரொம்பவே சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்காங்க இருக்காங்க இப்ப அவங்க ரொம்பவே அழகான வீடு வாங்கியிருக்காங்க இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் உண்மையானே தெரியாது ஆனா வெளியாகிட்டு தான் இருக்கு இது எப்படியோ அவங்களுக்கு நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் சீக்கிரமா அவங்களுடைய காதல் கதையை அவங்களே சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க மேலும் இது போல இன்னும் நிறைய தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க